தமிழகத்தில் ஆட்சியை கவிழ்க்க திமுக தீவிர முயற்சியில் இறங்கியுள்ளதாகவும் அதிமுக எம்எல்ஏக்களை இழுக்க ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தெரிய வருகிறது. தமிழக சட்டப்பேரவையில் அதிமுகவுக்கு சபாநாயகருடன் சேர்த்து 123 உறுப்பினர்கள் உள்ளனர். திமுகவுக்கு 100 உறுப்பினர்கள் உள்ளனர். கூட்டணி கட்சியான காங்கிரசுக்கு 7 உறுப்பினர்களும் முஸ்லீம் லீகுக்கு 1 உறுப்பினரும் உள்ளனர். அமமுக தினகரன் சுயேட்சை உறுப்பினராக உள்ளார். வசந்தகுமார் பதவி விலகியதால் நாங்குநேரி தொகுதியும் திமுக எம்எல்ஏ ராதாமணி காலமானதால் விக்கிரவாண்டி தொகுதியும் காலியாக உள்ளன. விரைவில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று சில நாட்களுக்கு முன்னர் வெளியிட்ட அறிக்கையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறியிருந்தார். இந்நிலையில் 12க்கு மேற்பட்ட அதிமுக எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுக்க திமுக ரகசிய பேச்சுவார்த்தையில் இறங்கியிருப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது. இதை அக்கட்சி வட்டாரம் உறுதிப்படுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. அதிமுகவை விட்டு வெளியே வந்தால் அந்த எம்எல்ஏக்களுக்கு எதிர்கால அரசியல் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளதாம். இந்த விவகாரம் அதிமுக மேலிட தலைவர்களுக்கு உளவுத்துறை மூலம் தெரியவந்தது. இதையடுத்து திமுகவின் முயற்சியை முறியடிக்கும் திட்டத்தில் அதிமுக தலைவர்கள் இறங்கியுள்ளார்கள். இதன் மூலம் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியை முளையிலேயே கிள்ளி எறிய திட்டம் வகுத்துள்ளனர். மானிய கோரிக்கை விவாதத்துக்காக தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் விரைவில் கூட வாய்ப்புள்ளது. இந்த கூட்டத்தில் ஏற்கனவே சபாநாயகருக்கு எதிராக வழங்கிய நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்னெடுத்து செல்ல திமுக முயலும். அந்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் சபாநாயகர் பதவிக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதிமுக அரசுக்கும் ஆபத்து உருவாகும் சூழல் உள்ளது. இதனால் அதை தடுக்கும் வியூகத்தில் அதிமுகவினர் இறங்கியுள்ளனா்.